எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சந்திக்கிறேன். எப்படி என்ன பேசணும் எது பேசணும் இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. பட் அதனால நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் இவ்வளவும் பேச மாட்டேன் நான். எனக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க, எல்லோரும் டயர்டாக தான் இருப்பீங்க. ஸோ இதை அப்படியே சுருக்கமாக நான் பேசிடுறேன். ஸோ நிறைய பேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இங்கே சீஃப் கெஸ்ட்ஸுக்கு இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க. பாரதி ராஜா சார், கேஸ் ரவிக்குமார் சார், விக்ரமானந்த் சார், இந்த மாதிரி பேர்கிட்ட நான் இங்கே பக்கத்தில் உட்காந்து நான் ரொம்ப சின்ன பையனாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாக எனக்கு எல்லாருமே நீங்கள் அப்பா கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்பா அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது எனக்கு உண்மையாக பயமாகவும் இருக்குது அண்ட் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது இங்கே இந்த மேடையில் நான் உட்காந்துருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு நன்றி சொல்ல வந்திருக்கேன். அண்ட் பாருங்கள் குரல்லாம் ஆடிட்டுருக்கு, என்ன பண்ணுறது. சரி, ஸோ எல்லோரும் நீங்கள் எல்லோரும் பேசிட்டாங்க நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, இந்த ஆனந்தம் விளையாடும் வீடு குடும்பம் எப்படி இருக்குது, எப்படி எவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டேன். பட் உண்மையாக சொல்லணும்னா இந்த பாடல்களில் இந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் எல்லோரும் பேசுனதில். ஸோ அவங்கள மட்டும் நான் கொஞ்சம் இப்போ ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஃபைட் சீக்வன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபைட் கொரியோகிராஃபர் ஹரி தினேஷ் மாஸ்டர்கிட்ட ஒரு நன்றி சொல்லணும். எனக்கு அவர் நிறைய சேஃப்டி பார்த்துருக்காரு. அண்ட் இப்போ ஃபயர் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் அவரோட ஃபைட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஆனஸ்ட்லி ஒரு ஹீரோவாக இருக்கும்போது ஃபைட்டும் பண்ணணும், லவ்வும் பண்ணணும், சாங்கும் டான்ஸ் ஆடணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக பண்ணோன்னா அதெல்லாம் செட்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ் அப்படி இருந்தால் தான் நம்ம ஹீரோவாக ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கிற ராதிகா மாஸ்டர், நீங்களும் இருக்கீங்க. தினேஷ் மாஸ்டர் இங்கே இல்லைன்னு தெரியுது, பட் ராதிகா மாஸ்டர் உங்கள் கூட மறுபடியும் இங்கே ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்கள் அசிஸ்டன்ஸு எல்லாருமே. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள்லாம் சாங்ஸை பார்த்தீங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க தான் காரணம். நான் ஆடினேன்னா அவங்க தான் ஆட வச்சுருக்காங்க, இல்லாட்டி எனக்கு கால் கை ஒன்றும் வராது, அதுதான் உண்மை. அதுக்கு மேலே வந்து இங்கே நிறையா குட்டீஸும் இருக்காங்க. அது எங்கே இருக்காங்கன்னு பின்னாடி ஓடிட்டு வந்தாங்களா? ஸோ அவங்களும் கரெக்டாக சொல்லணும், எனக்கு அவங்க வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நிறையா இமோஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். என்ன சொல்கிறது, அந்த நிறையா அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது நிறையா ஃபீல் பண்ணுவாங்க நிறையா பசங்க. அதுவெல்லாம் நிறைய டைரக்டர்ஸ், நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து குழந்தைங்களாம் அழுகலைன்னா அப்படியே கொஞ்சம் கிள்ளி விட்ருவாங்க, இல்லாட்டி ஐஸ்கிரீம் தான் அப்படி கண்ணில் காட்டிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அப்போ தான் அந்த குழந்தை அழுகும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இவங்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை, அவங்க சொன்னதை செய்கிறாங்க, அழகாக செய்கிறாங்க, அண்ட் ஒரு அடம் பிடிக்காமல் எல்லாருக்கிட்டையும் அழகாக பழகிறாங்க. ஸோ குட்டீஸ் தேங்க்யூ. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஐயோ ரைட்டு. ஸோ அதுக்கு மேலே கண்டிப்பாக பண்ணுவோம். சிவாத்மிகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தில் வந்து ஆப்வியஸ்லி என்னோட சக்தியாக பேசணுன்னா ஆல் சித்தப்பாஸ், ஆல் சித்தீஸ், அம்மா, அப்பா, அப்பத்தா, பெரியாம்பளை எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எனக்கு ஒரு குடும்பமாக நம்ம இங்கே வாழ்ந்தோம். ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் சேரன் சார், கண்டிப்பாக உங்கள் கூட தான் நான் மேக்ஸிமம் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் நம்ம காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு ஒரு குரு சிஷியன் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. நான் இந்த படம் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு இது. அண்ட் கண்டிப்பாக உங்கள் கூட நான் கண்டிப்பாக நான் எப்படியும் படம் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ தேங்க்யூ சார், இவ்வளோ இதாக இருந்தது எனக்கு நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் தட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறையா கதைகளும் கரெக்டாக சூஸ் பண்ண பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். சார், இதுக்கு மேலே இன்னும் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக மறுபடியும் நம்ம மேடையில் வரும்போது சந்திக்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க சூப்பராக பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் அப்புறம் வேற இல்லை, கம்மிங் டு த மெயின் ஹீரோ இந்த இவெண்ட்டுக்கு, டைரக்டர், மியூசிக் டைரக்டர் சிதுகுமார். ப்ரோ, இதான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் உண்மையாக சொல்லணுன்னா நான் கொஞ்சம் ஷாக்காக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் மியூசிக் டைரக்டராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஃபங்கியாக அப்படி கூலாக அப்படிங்கன்னு பார்த்தா இவ்வளோ குவாய்ட்டாக ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ ப்ரோ அப்படின்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு
ஐ லைக் யுவர் மியூசிக் ப்ரோ. நீங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு பாட்டு கேட்கும்போது ஒரு சின்சியரிட்டி இருக்குது அதில். ஒரு ஒரு நோட்டும் ஒரு ஒரு இது இல்லாமல் நீங்கள் அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆல் தி சிங்கர்ஸ் ஆல்சோ இன்க்ளூடிங் ஜிவி சார். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒருத்தர் இன்னொரு ஹீரோக்கு அவங்க அவ்வளோ சீக்கிரமாக பண்ண மாட்டாங்க. பட் ஜிவி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெண்டிங் யுவர் வாய்ஸ் எனக்காக. அண்ட் ஸ்னேகன் சார் நீங்கள் அழகான வரிகள்லாம் எழுதியிருக்கீங்க. அண்ட் ஆனஸ்ட்லி உங்கள் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது. அதுவும் எனக்கு கொஞ்சம் நாள் சந்தோஷமாக இருந்துச்சு. அழகாக பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் ஆல்சோ என்ன சொல்ற நோட்ஸ், இவ்வளோ பெரிய ஒரு க்ரூ காஸ்ட் எல்லாமே இவ்வளோ அழகாக இந்த இந்த ஒர்க்கு பண்ணிட்டு இந்த இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்துட்டு, எஸ்பெஷலி நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து லாக்டவுன் அப்போ தான் முடிஞ்சது. அப்புறம் அதுக்குள்ளேயே ரெண்டாவது லாக்டவுன் போச்சு, நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. இதெல்லாம் மீறி நம்ம இங்கே வந்து நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் மூணே மூணு பேர் தான். நம்ம கேமராமேன் சார், நம்ம டைரக்டர் சார், நம்ம ப்ரொடியூசர். நீங்கள் எப்படி நம்மளை எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டீங்க எனக்கு சுத்தமாக தெரியாது. எப்படி நம்மளை எல்லாம் ஹேண்டில் பண்ணீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த படம் நல்லா வெற்றியாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஒன் லாஸ்ட், சாரி லாஸ்ட், இந்த இந்த இவெண்ட்க்கு பிஆர் டீம் D1, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் தட். அண்ட் இவ்வளோ ரெண்டு வருஷம் லாக்டவுன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வருது. ஸோ சினிமா தியேட்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மூடிருமோன்ட்டு ஒரு சின்ன பயம் இருந்தது எனக்கு. பட் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டு, உங்கள் உங்கள் பாசத்தினால நம்ம அவ்வளோ சீக்கிரமாக மூட மாட்டோம்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. சினிமா எப்போதுமே வாழும். தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ சார். ஆ ஹலோ சரவணன் சார். சரவணன் சார் வந்து என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறார் உண்மையாக. அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தது. அவர் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு என்ன ஷெட்யூல் போயிருந்தோம். அந்த டைமில் எப்படி மேட்ச் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே எனக்கு புரியல. பட் அவர் வந்து அவ்வளோ அழகாக வந்து எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷார்ட்ஸை தான் ஒர்க் பண்ணிடுவோன்ட் அப்படி பிளான் பண்ணியிருந்தார். அதே மாதிரி எல்லாமே எடுத்தோம். வந்ததுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து உட்காந்து பார்க்குறேன், எனக்கு எனக்கு ஷாக் ஆகிட்டேன். எங்கே ஆளே காணான் தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ அழகாக அப்படியே மர்ஜாக இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உண்மையாக சார், அவ்வளோ பிரச்சனையை தாண்டி நீங்கள் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். என் நோட்டில் இருந்துச்சு மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக சார். அண்ட் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லை இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா.